ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பீஸ்ட் வித் ஃபர்சி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஆட்டோடைய தலைக்கறி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழம்பு மாதிரி இல்லாமல் ஒரு செமி கிரேவி இல்லை ஒரு ட்ரை வெர்ஷனை தான் செய்ய போகிறோம். கீ ரைஸ் கூட இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பத்திரி கூட இது நம்ம சேர்த்துக்கலாம். அது எதுவுமே இல்லைனாலும் நார்மல் சாப்பாடு ரசம், அது கூட தலைக்கறி வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சரி வாங்க, இந்த கேரளா ஸ்டைல் தலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு ஆட்டோட தலைக்கறி எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டாக ஒரு கிலோ இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணும்போது அதோட முடி எதுவுமே அதில் இல்லாத மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். நார்மலாக எங்கள் ஏரியாவிலலாம் தலைக்கறி வாங்கும்போது அதோட பிரெயினும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரெயின் கூட கிடைக்குது அப்படின்னா அது ஒன்றா சேர்த்து குக் பண்ண வேண்டாம். தலைக்கறி வேக வச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பிரெயின் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரெயின் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் வேண்டாம். நம்ம தலைக்கறி கூட பிரெயின் சேர்த்து குக் பண்ணோன்னா அது நல்லா உடஞ்சிரும், நமக்கு பீஸ் மாதிரி கிடைக்காது. இப்போ நம்ம தலைக்கறிக்கு தேவையான மசாலாஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன், ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 அள்ளி பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் இஞ்சி, அது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சது எல்லாமே இந்த மிக்ஸர் ஜாரில் போட்டோம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணும். இப்போ தலைக்கறிக்கு தேவையான மசாலா கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஃபைனாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் தரு தருன்னு இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. இனி நம்ம தலைக்கறி வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இனி கழுகி வச்ச தலைக்கறியை தண்ணி இல்லாமல் குக்கரில் சேர்த்துடலாம். இனி இதில் நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகத்தோடு அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலசி சேர்த்துக்கலாம். இதில் அடிஷ்னல் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், இதுவே போதும். இனி இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கடைசியாக மிளகு தூள் ஆட் பண்ணால் கூட போதும். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு, இப்போ ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக தேவையிருந்தால் சேர்த்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம், மசாலாஸ்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி. இனி நம்ம இதில் அடிஷ்னலாக தண்ணி எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல. ஏன்னா தலைக்கறி வேகும் போதே அதுலேருந்தே தண்ணி இறங்கும். அது நம்ம குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரை வெர்ஷனாக பண்ணுறதுனால நம்ம அடிஷ்னலாக தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இனி இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 6 விசில் வரட்டும், தலைக்கறி வெந்துடும். கொஞ்சம் மூத்த கறியாக இருந்தால் ஒரு 7 விசில், 8 விசில் விட வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம தலைக்கறி ஒரு 6 விசில் விட்டு எடுத்திருக்கோம். இதோட விசிலெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தலைக்கறியிலேருந்து நல்லா தண்ணி இறங்கியிருக்கு. நம்ம அடிஷ்னல் வாட்டர் ஆட் பண்ணாமலே இவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம அடிஷ்னல் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தோன்னா இதை விட தண்ணியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது வத்த வைக்கிறதுக்காக அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதாக இருந்திருக்கும். இனி ஒரு சின்ன வேலை பெண்டிங் இருக்குது, அதையும் முடிச்சிட்டோன்னா நம்ம கேரளா ஸ்டைல் தலைக்கறி ரெடி ஆகிடும். அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். நான் இங்கே தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காயினோட ஃப்ளேவர் பிடிக்கலன்னா உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெயோ ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். கேரளா ஸ்டைலில் பண்ணுற தலைக்கறிங்கிறதுனால இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதோ இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இனி இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20-25 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது அதோடய சுவையும் நல்லாயிருக்கும். இனி இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிறதும் ஃப்ளேம் ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்ச தலைக்கறியிலேருந்து கொஞ்சமாக குழம்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் பிரெயின் வேக வைக்கல, முதல்ல பிரெயினை செப்பரேட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கறி கூட சேர்த்துக்கலாம். தலைக்கறி கூட பிரெயின் கிடைக்கலன்னா இந்த ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பிரெயின் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். மசாலா அதில் நல்லா பிடிக்கட்டும். இனி தலைக்கறி கூட ஆட் பண்ணாமல் பிரெயின் வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இனி இது ரொம்ப வேக வைக்க வேண்டாம், நம்ம வேக வச்சுருக்க அந்த தலைக்கறியை இதில் சேர்த்துடலாம். ஆட்டோட மூளை தலைக்கறி எல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. சிக்கன் பீஃபை கம்பேர் பண்ணும்போது மட்டன் வந்து ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன். இதில் நிறைய அயன், கால்சியம், ஃபாஸ்பரஸ், ஜிங்க்லாம் இருக்குது. அதனால எஸ்பெஷலி லேடிஸ் வந்து இது கன்சீவாக இருக்கும்போதும் போஸ்ட் டெலிவரி டைம்லையும் இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மூளை தலைக்கறின்னு இல்லை, ஃபுட் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் ப்ரெக்னென்ட் டைமில் மாடரேட்டாக எடுத்துக்கிறது நல்லது. பட் ஆஃப்டர் டெலிவரி வந்து தாராளமாக இதை எடுத்துக்கோங்க.
சால்ட் செக் பண்ணிக்கோங்க, பத்தலனா சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு செமி கிரேவியாக வேணும்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ட்ரை வேர்ஷனாக ஒரு பெரட்டல் மாதிரி வேணும்னா இது ஸ்லிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இதோட சைட்ஸில் எல்லாமே எண்ணெய் வந்து தெளிஞ்சு வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா இந்த தலைக்கறி இறக்கிடலாம். கடைசியாக இதை இறக்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் தேங்காயினை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காயினோட ஃப்ளேவர் வந்து பிடிக்கலன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சுவையான கேரளா ஸ்டைல் தலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே இந்த சுவையான தலைக்கறி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கீ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, பத்திரி, ஈவன் நார்மல் ரைஸுக்கு கூட இது நல்லாயிருக்கும். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.